ஐயா ஜாலி வெக்கேஷன் தொடங்கியாச்சு, வாங்க ஏர்போர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் ஐலண்டில் இருக்கிறேன். உள்ளே போய் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸை வாங்கிட்டு வெளியே வருவோம். போர்டிங் பாஸை வாங்கியாச்சு. இப்போ வெளியே பக்கத்தில் ஒரு டீ ஷாப் உண்டு, அங்கே போய் காலையில் நல்ல மால்தீவியன் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு காஃபியும் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கடைசியாக கதை பேசிட்டு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆன உடனே ஃப்ளைட்டில் ஏறி மாலே போக வேண்டியதுதான். காலையில் 6:30 வந்துவிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் போகிறோம். இது வந்து ஒரு குட்டி ஃப்ளைட்டு தான், ஒரு 40 பேர் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. ஹனிமாதுலேருந்து மாலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 ஃப்ளைட் கிட்டே உண்டு. ஸோ இதில் வந்து ஒரு 40 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும், 40-46 பேர் ட்ராவல் பண்ண முடியும். மால்தீவன் ஏர்லைன்ஸில் வந்து பெரிய ஃப்ளைட் வந்து ஒரு 2-3 தான் உண்டு. மற்றது எல்லாம் ஐலண்ட்ஸுக்குள்ளே டொமஸ்டிக்கில் போகிறது எல்லாமே சின்ன குட்டி ஃப்ளைட்டு தான். ஸோ ஃப்ளைட்டில் ஏறி நம்ம ஏர் ஹாஸ்டஸ் அக்காட்ட ஒரு ஹாயை போட்டுட்டு அப்படியே உள்ளே போய் தோளில் கிடக்கிற பேகை வச்சுட்டு ஜன்னலோரமாக உட்காரலான்னு நினச்சி தான் போனேன். ஆனால் எனக்கு கிடச்சது ஜன்னலோர சீட்டு கிடையாது. ஏன்னா மால்தீவ்ஸ் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும்போது கீழே பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச அவங்களுக்கு காட்டுறேன் போகிற டைமில். பின்ன ஜன்னலோர சீட்டு கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. இருந்தால் நான் அவங்களுக்கு காட்டுவேன், நீங்கள் கடைசி வர பாருங்கள். தோளில் போட்டு அந்த பேகை வச்சாச்சு. கம்ஃபர்டபுளாக சீட்டில் உட்காந்துருவோம். உட்காந்து சீட்டு பெல்ட்டு போட்ட உடனே நம்ம அக்கா வந்து ஒரு வெட் டிஷ்யூ கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடினோடனே ஒரு ஜூஸை கொண்டு கொடுத்தாங்க. இது டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, அதுவும் 1 ஹவர் ட்ராவல், அதனால் சாப்பாடெல்லாம் தரமாட்டாங்க. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஒரு சாக்லேட்டு ஒரு கப்பு ஜூஸு, தண்ணி வேணும்னா எவ்வளோ வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம், இவ்வளோ தான் தருவாங்க டொமஸ்டிக் ஃப்ளைட்டில். ரொம்ப பெரிய சாப்பாடெலாம் தரமாட்டாங்க. நான் சொன்ன அழகான இது இது தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட மாலை ரீச் ஆகிட்டோம். அங்கே தெரியுதா ஒரு பாலம் தெரியுதா, இது தான் மாலை கேபிட்டல் சிட்டியும் ஏர்போர்ட்டையும் கணக்கிற பாலம். சைனா மால்தீவ்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இப்போ நாங்கள் லேண்ட் ஆக போகிறோம். லேண்ட் ஆகிட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நைட்டு தான் எங்களுக்கு அடுத்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு இந்தியாவுக்கு. ஸோ நான் அடுத்து நைட்டு ஃப்ளைட்டு ஏறிட்டு அந்த ஃப்ளைட்டில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? அது வரைக்கும் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த வெக்கேஷனில் இன்னும் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நம்ம அக்காட்ட ஒரு பாய் பாய் போட்டுட்டு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி போகலான்னு பார்க்கும்போது வெளியே நிறைய ஃப்ளைட்டை பார்க் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் தான், ஆனால் ஃப்ளைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே சரி வாங்க அப்படியே போவோம். போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனோம். போயிட்டு நான் மேலும் அழகான காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. மறக்காமல் வீடியோவை பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பை பை.